இல்ல சின்ன ஒரு எந்த ஒரு ஊர்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்க. அண்ட் நான் ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். பட் எத்தனை பேர் வந்தாங்கன்னா 30-35 பேர் கிட்ட வந்தாங்க. அவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க. பட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் திகச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால எப்படி பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தார் அறுக்கிறதுக்கு வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லா வாழையுமே இவங்க தான் மொத்தமாக சேர்ந்தா இருப்பாங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்குறப்போ 20-30 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ சின்ன வயசுலேருந்து அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். காஞ்சி போன அந்த இலையெல்லாமே வந்து எடுத்து போட்டுருவாங்க. சோ அப்ப வந்து அது நல்லா கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், தார் வெட்டுறப்ப வந்து ஆக்சுவலா பழுத்துற கூடாது. சோ தோட்டத்துக்குள்ள வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா அதை வந்து பார்த்து அறுவடை பண்ணணும். சோ அப்பதான் வந்து ஏன்னா கரெக்டான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இல்லைனா மொத்த வருஷம் உழைச்ச அந்த பலனே இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு வாழையும் செக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பார்த்த வாழையே வெட்டுறப்போ ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்த்து பார்த்து அந்த வாழை கட்ட வாழைத்தார் வெட்டினதும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் வந்து அந்த வாழைச்சார் வந்து அப்படி போனாங்க. பட் நாங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை, நாலேஜும் அந்தளவுக்கு இல்லை, அது பற்றின விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து என் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சாறு கொட்டிருச்சு. ஸோ அது என்ன வாங்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியல. அண்ட் நம்ம பசங்களை பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க, எங்கள் தோட்டத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பின்னாடியே வந்து 2-3 பேர் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தார் வெட்டிருப்போம், அந்த தார் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதே இல்லை, டக்குனு அதை ஒருத்தருங்க எடுத்துடுறாங்க. அப்படி ஒரு தார் மட்டும் இல்லைங்க, மினிமம் மூணு தாராவது அவங்க வந்து தலையில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு தாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸில் இருக்கிற ஒரு தார் தான். ஸோ அது செம்ம வெயிட்டாக தான் இருந்தது. அதுவும் மூணு தார் ஏற்றுறப்ப பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. பட் அவங்க கஷ்டப்பட்டதுக்கான வருமானம் இல்லை கூலி அதில் கிடைக்குதான்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா விவசாயமும் சரி, விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு தெய்வீகமாக அதை வந்து பரம்பரை தொழிலாக செய்கிறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட கேட்குறப்போ தான் தெரியுது. அண்ட் பார்க்க கேப்சர் பண்ணுறதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. பட் அவங்க எல்லாமே ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கடமைக்குன்னு பண்ணாமல் அது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபீலோடு பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருந்தது. ஸோ அவங்கள மாதிரி தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்.
எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ எனக்கு வந்து நல்ல பர்சனலாக மற்ற புரோதர்ஸ்